ஹலோ, வெல்கம் டு 2K ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே க்ரீமியாக சீஸியாக சிக்கன் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பொட்டேட்டோஸ் வந்து உப்பு போட்டு வேக வைக்க வச்சுக்கோங்க. 3-4 விசில்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த இந்த பொட்டேட்டோஸ் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேட்டி மாதிரி செய்ய போகிறோம். நான் சிக்கன் வந்து மசால்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன மசால்ஸ் எல்லாம்னு. அது ஆனியன், அந்த மசால், அப்புறமா இந்த பொட்டேட்டோஸ், இதெல்லாம் போட்டு இந்த மூணையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேட்டி வந்து இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக பிரெட் கிராம் சேர்த்துக்கலாம், சூஜி ரவை சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் எண்ணெய் சூடு பண்ணி நான் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 4 பேட்டி நான் ரெடி பண்ணிட்டேன். தேங்கிட்டேன். தேங்காய் லைட்டாக விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வச்சு, ரெண்டு சைடு வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பர்கர் பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணி இன்சைட் பார்ட் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் போட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹோம்மேட் மயனேஸ் வச்சுக்கலாம், ஆர் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். மயனேஸ் சேர்த்துட்டு ஆனியன் வச்சுக்கோங்க. ஆனியன் வச்சுக்கலாம், அப்புறமா டொமேட்டோ வச்சுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து லெட்யூஸ் வைக்கிறேன். லெட்யூஸ் ஆர் கேபேஜ் லீவ்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். லெட்யூஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த மாதிரி சீஸ் வந்து கிரேட் பண்ணது மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். சீஸ் ஆனால் கண்டிப்பாக வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா பேட்டி, அது வச்சுக்கோங்க. இது வந்து செடார் சீஸ் ஸ்லைஸ். நீங்கள் நார்மல் சீஸும் வச்சுக்கலாம், செடார் சீஸ் வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க நம்ம பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் வந்து அவனில் வைக்கிறேன். இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஹீட் பண்ணுறேன். அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லையே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு, நம்ம பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம பர்கர் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.